எல்லாருக்கும் வணக்கம். முத தமிழில் சொல்லிடுறேன், அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்ச மொழியில சொல்லிடுறேன். நமஸ்கார், வெல்கம் யூ ஆல் டு அவர் யூடியூப் சேனல் விஜய் ஆர்டிஸ்டிக் ஃபன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே போகும்போது அந்த பெல் பட்டனை தட்டி போடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னப்பா இங்க ஜாலியா இருக்கியா? லாக்டவுன்ல வீட்டில் இருக்க கடுப்பாருன்னு சொன்னா நீங்க என்ன பார்க் கூட்டு வந்துட்டு இப்போ கடுப்பு ஏத்துறீங்களா? லாக்டவுன்ல எல்லா இடமும் போட்டு வச்சிருப்பாங்க, உன்னை வேற எங்கப்பா கூட்டு போக முடியும்? இங்கே தான் கூட்டு போக முடியும். சரி சரி, அதான் கூட்டு வந்துட்டீங்களா, போய் நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஹாய் ஆண்டி, என்ன பார்சல் வந்திருக்கீங்க? இல்லைப்பா, ஏற்கனவே எனக்கு உடம்பு பெருசாக இருக்குது, இப்போ லாக்டவுன் வேறு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேனா, ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் வெயிட் ஏறக்கூடாதுன்றதுக்காக நான் வந்துட்டு வாக்கிங் வந்திருக்கேன். இதுக்கு மேலே ஏறுறதுக்கு என்ன இருக்குது? சரிப்பா, நீங்கள் பேசிட்டுருங்க, நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, ஓகே பாய். அப்பாடா போயிட்டாங்க. ஹாய், என்ன கோமா இருக்க போல? சேச்சே, அப்படிலாம் இல்லை, எங்கள் அம்மாட்ட நான் இப்படி தான் பேசுவேன். ஓஹோ, அப்படியா? அம்மா கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிற? அம்மா வந்து போதும் போதும், நீ உடனே கிளாஸ் எடுக்காத சரியா? சரி ஓகே, அப்புறம் வேற என்ன? ஏய், நீ நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரியா? நாளைக்கு நம்ம தான் புதுசாக டிஸ்ட்ரை பண்ணலாம். வந்துட்டா போச்சு. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீ இந்த லாக்டவுன் டைமில் நீ என்னத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்? நான் மட்டும் இல்லைங்க, இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு மிஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் ஐபிஎல். நம்ம தல தோனியை மறுபடியும் அந்த சிஎஸ்கே ஜேசியில் சிங்கம் மாதிரி பார்க்குற டைம் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்காக தான் வெயிட் பண்ணின்னு இருக்கோம். அடா அடா, அதனால என்ன, அதான் துபாயில் நடக்குதுல்ல? இந்தியாவும் துபாயும் ஒன்றாயிடுறது. இந்தியாவில் நடந்தால் மட்டும்தான் அது ஐபிஎல். இருந்தாலும் எங்கள் தலையை மறுபடியும் சிஎஸ்கே ஜேசியில் பார்க்கறதுக்கும், எங்கள் கிங் கோலியோட ஆட்டத்தை பார்க்கறதுக்கும், எங்கள் பிளாஸ்டர் ரோஹித் சர்மாவோட சிக்ஸஸை பார்க்கறதுக்காக மட்டும் நாங்கள் திரும்ப அந்த ஐபிஎலை பார்த்து தான் ஆகும். சரி சரி, போதும் நிறுத்து. நான் கேட்டது நீ சாப்பாடுலாம் என்னத்தை மிஸ் பண்ணுற அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். அதுவா, இந்த மாதிரி ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்ஸில் போய் வீக்கெண்ட் சாப்பிட்றது, தென் வந்துட்டு பசங்க கூட வெளியே போகிறது, ஸோ அந்த மாதிரி நிறையா மிஸ் பண்ணுறேன். அதுக்கு தான் நாளைக்கு நான் உனக்கு ரெஸ்டாரண்ட் டைப் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி தர போகிறேனே. உண்மையாவா? ஹை ஜாலி ஜாலி. சரி ஓகே, அப்போ நாளைக்கு நீ மறக்காமல் வந்துடு. என்னப்பா பேசி முடிச்சிட்டிங்களா? முடிச்சாச்சு ஆண்டி. சரி ஓகே, நம்ம போகலாமா? போகலாம் போகலாம். ஓகே பாய் பாய். என்ன நம்மளை வர சொன்னா இப்போ ஆளை காணும்? ஹே, நான் என் கிச்சன் இருக்கேன், அங்கே வாடா. ஹே, நீ என்ன இங்கே வந்துட்டியா? நீ வருவ வரணும், வேணா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் கிச்சனுக்குள்ளேயே வந்திருக்கேன். சரி சரி, கோவப்படாதான் வந்துட்டு. என்ன, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி ஓகே, வா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், கேரட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பீன்ஸ்காய், பட்டாணி, அப்புறம் கேபேஜு, அப்புறம் குடமிளகாய். அப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இது இந்த அளவுக்குல ஃபுல்லாக தட்டி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய், அப்புறம் சோயா சாஸ், சில்லி சாஸ், மூணு முட்டை, அப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா, அது இல்லைன்னா அஜினமோட கூட போட்டுக்கலாம். அப்புறம் பெப்பர். அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சட்டியில் எண்ணெய் சூடானோடையும் வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய் கீரி போட்டாச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதில் நம்ம கொதிச்சோனிக்கும் அப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் ரெண்டு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ ஒட்டாமல் வரும். இப்போது வெங்காயெல்லாம் வதங்கி வச்சு பீன்ஸ்காய் சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்துக்க போகிறோம். காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு. கேரட் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து கேபேஜு, அப்புறம் குடமிளகாய். சாப்பாடு நல்லா ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம்தான் ஆகும், 10 நிமிஷத்தில் நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் நல்லா அகந்த பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். பரப்பி 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், ஹாப்பி மா ஃப்ரைடேஸ் மிக்ஸ் வந்து 1 ஸ்பூன். காய்கறி எல்லாத்தையும் ஒரு ஓரமாக விளக்கிட்டு நடுவில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம்.
இப்போ தேவையான உப்பு நல்லா வந்து கிண்டிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான பெப்பர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரைஸோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு.